வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் நெஞ்செலும்பு சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: நெஞ்செலும்பு 400 கிராம், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசால் தூள், ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு, 20 சின்ன வெங்காயம், தக்காளி 1 சிறுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், சிறிதளவு இஞ்சி, 7 பூண்டுப்பல், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன். சூப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். பூண்டு சிறு சிறுசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா வந்து வதக்கிக்கலாம். இல்லைன்னா இடித்து கூட இஞ்சி பூண்டை போட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்துக்கலாம். இதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். நல்லா வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தக்காளியெலாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நெஞ்செலும்பு போட்டுக்கலாம். கடையில் வந்து நெஞ்செலும்பு தனியாக கேட்டால் கொடுப்பாங்க. நல்லா வதக்கிக்கலாம். தண்ணி விடணும், அதனால் நல்லா வந்து சிம்லி வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான மசாலா போட்டுக்கலாம். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசால் தூள், தனியாத்தூள் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். மசாலாவோட அந்த நெஞ்செலும்பெல்லாம் ஒட்டணும். நல்லா வந்து கலந்து விடுங்க. தண்ணி விடுது பாருங்கள். அது வரைக்கும் நல்லா சிம்லி வச்சு நல்லா வந்து கலந்து விடுங்க. மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்துட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 4 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். எனக்கு 4 டம்ளர் சூப் தேவைங்கிறனால உங்களுக்கு 6 டம்ளர் சூப் தேவைன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு கொதி வர வரைக்கும் நம்ம அப்படியே வேக விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். அது வரைக்கும் வெந்துட்டுருக்கட்டும். கொதிக்குது பாருங்கள் தண்ணி. இப்போ குக்கர் மூடிய போட்டு மூடிடலாம். 5 விசில் விடலாம். 5 விசில் விட்டாச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். நெஞ்செலும்புலாம் நல்லா வெந்திருக்கும். 5 விசில் விட்டிங்கன்னா. எண்ணெய் கொஞ்சம் தான் விட்டோம், ஆனால் எலும்புலேருந்து எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கொத்தமல்லி இலையை தூவிக்கலாம். சுவையான நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.